ஹே கைஸ் குட் மார்னிங், நான் உங்கள் கோபி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு வந்து கரெக்டாக 12th of May. வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆக போகுது. எங்கேயுமே போகாமல் ஒரு மாதிரி அப்படியே உள்ளேயே இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால தான் சும்மா அப்படியே ஜஸ்ட் ஒரு ஃபன் ரைட் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு எங்கள் ஊருக்குள்ளேயே என்னென்ன இருக்கோ அப்படியே ஒரு சுற்று அப்படியே சுற்றிட்டு வரலான்ட்டு போயிட்டுருக்கேன். நான் உங்கள் கோபி, இது நம்மளோட சேனல் டாமி பை விளாக்ஸ். மறக்காமல் புதுசாக வந்துக்கவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து எப்படின்னா ரைட் வீடியோஸ் அண்ட் பைக் ரிவ்யூஸ் அந்த மாதிரி எதுவும் போடுவேன். அண்ட் ஒரு 1 வீக்காக வந்து நான் எதுவுமே வீடியோ வந்து போடல. ஏன்னா வந்து ஒரு வேற ஒரு விஷயத்துக்காக வந்து அதனால் சடனாக வரவும் நான் ஊருக்கு போகிறேன்னே எதுவுமே அப்டேட் கூட பண்ண முடில. அதனால் அதுக்கு சாரி சொல்லிக்கிறேன். ஒரு 2 வீக்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோ கரெக்டாக போட்டு. அண்ட் இதுக்கு மேலே வந்து டெய்லி ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக வந்துடும். அண்ட் மறக்காமல் புதுசாக வந்திருக்கவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே போகிறப்ப அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி வந்து எங்கெங்கே போகிறேன்னா சும்மா தாங்க. எங்கெங்கே போகிறேன்னு டெஸ்டினேஷன் சொல்கிற அளவுக்கு எதுவும் பெரிய பிளேஸுக்கெல்லாம் போகல. சும்மா வந்து அப்படியே ஒரு ஷார்ட் ரைடு தான் போயிட்டு அப்படியே ஹில் ஸ்டேஷனில். இன்னும் சன்ரைஸ் ஆகலை, இப்போ தான் லைட்டாக வந்து வந்துக்கிட்டு இருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதில் அப்படியே சும்மா அப்படியே ஜஸ்ட் போயிட்டு கவர் பண்ணிவிட்டு அப்படியே ஆண்டி வேல இருக்க சீனரிஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. புதுக்கோட்டை வந்துட்டோம். இது வந்து எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய ஊர். இந்த ஊர் தான். இதில் வந்து கரெக்டாக ரைட் எடுத்தோம்னா நேராக போயிட்டு பைபாஸில் ஜாயின்ட் ஆயிரும். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 3-4 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். 4 கிலோமீட்டர் வரும் போயிட்டு அப்படியே பைபாஸில் ஜாயின் பண்ணி பைபாஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஐயலூர் ஐயலூர்லேருந்து திரும்ப ரைட் எடுத்து உள்ள போகிற மாதிரி இருக்கும். காலையில் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. ஆனால் ஒரு 9 மணிக்கு முன்னால் சுத்தமாக அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து ஃபுல்லாகவே சரியான வெயில், வேறு லெவலில் அப்படியே ஹீட்டு, அப்படியே அனல் காற்று அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நான் போக போகிற இடத்துல வந்து அது கொஞ்சம் பரவாயில்லாம இருக்குது. ஏன்னா அது வந்து எப்போவுமே அந்த மாதிரி அப்படியே தான் பச்சையாகவே தான் இருக்கும். ஏன்னா அங்கே வந்து இந்த கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து அது ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும் போல். அதனால் தண்ணி வந்து எப்போவுமே அங்கே இருந்துகிட்டே இருக்கும். விவசாயம் தான் அங்கே எல்லாமே, விவசாயம் தென்னை மரம் அது வந்துட்டு ஃபுல்லாகவே அப்படியே தான் இருக்கும். அது வந்து போக உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான், அப்படியே போயிட்டு பைபாஸில் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான், இப்போ வந்து கரெக்டாக பைபாஸில் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் ஒரே ஸ்ட்ரெச்சு தான். அது 5 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் ஐயலூரில், ஐயலூர்லேருந்து ரைட் எடுத்து போகிற மாதிரி இருக்கும். இங்கே கொஞ்சம் தூரம் போனோடனே செக் போஸ்ட் இருக்குது. செக் போஸ்ட்டில் வந்து நான் கோயம்புத்தூர்லேருந்து வர்றப்போ செக்கிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து காலையில் டைமு என்ன சொல்கிறாங்க தெரியல. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து 12 o'clock வரைக்கும் அவ்வளோக்கா எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. நார்மலாக யூஸ்வல் டேஸில் போகிறத விட கொஞ்சம் கம்மியாக போய்க்கலாம். அதாவது ஏதாச்சும் நீடு இருந்தால் மட்டும் போய்க்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நமக்கு பெருசாக எதுவும் நீடு இல்லை, இருந்தாலும் பார்ப்போம். பார்த்துட்டு அப்படி பிடிக்கலனா சந்தோஷம், பிடிக்கலனா அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். பிடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அப்படியே அங்கே போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். செக் போஸ்ட்டுக்கிட்ட வந்துட்டோம். வண்டி எதுவும் நிற்கிற மாதிரி தெரியல, எந்த வண்டியும் நிற்பாட்டில். அதான் அந்த கரெக்டாக அந்த 12 o'clock மேலே தான் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் போடுவாங்க போல். இப்போ வந்து எதுவும் பிடிக்கல, அவ்வளோதான். ஸோ இதுக்கு மேலே எங்கேயும் பிரச்சனை கிடையாது. நம்ம போயிட்டு 12 வரைக்கும்லாம் எங்கேயும் சுற்ற போகிறது கிடையாது. சீக்கிரமாகவே போயிட்டு வந்துடுவோம். ஸோ நமக்கு எதுவுமே பிரச்சனைலாம் கிடையாது. அவ்வளோதான், அப்படியே ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதான். போயிட்டு ஐலூர்லேருந்து ரைட் எடுத்துட்டால் நேராக நம்ம கரெக்டுக்கு போயிட்டே இருக்கலாம். அதுக்குங்கிட்டு அது ஃபுல்லாகவே வந்து சும்மா ஃபாரஸ்ட் ஏரியா தான். அங்கிட்டு வந்து யாரும் எதுவும் பிடிக்கவும் மாட்டாங்க, எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது.
ஸோ அப்படியே போயிட்டு ஆண்டி கூட கண்டினியூ பண்ணுறேன். அங்கே தெரியுதுல, அது வந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டு காட்டுறேன். இது வந்து வண்டிகர் பண்ண சாமி கோயில்னு எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில். நான் வந்து ஃபஸ்ட்டு வண்டி எடுத்துகிட்டு இங்கே கோயம்புத்தூர்லேருந்து இங்கே ஊருக்கு வரப்போ இங்கே வந்து காலையில் சாமி கும்பிட்டு தான் போனேன். நானும் இல்லை, இங்கே சரௌண்டிங்கில் இருக்கவங்க எல்லாருமே, புதுசாக வண்டி வாங்குறவங்க எல்லாருமே இங்கே வந்து கெடா ஒட்டி பூஜை போட்டு அதுக்கப்புறம் தான் வண்டி வந்து எடுப்பாங்க. அது வந்து ஒரு ஐதீகமாகவே இங்கே பண்ணிகிட்ருப்பாங்க. அது கரெக்டாக அயலூர்லேருந்து ரைட் கட் எடுத்து உள்ளே வந்தாச்சு. சன்ரைஸ் வந்து ஓரளவுக்கு ஆயிடுச்சு, லைட்டாக விடிஞ்சிடுச்சு. டைம் வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா 6:45 சம்திங் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த க்ரீன் வைஸ் தான் இருக்கும். எங்கள் ஏரியா சைடு இருந்ததுக்கும் அப்படி இங்கே இந்த சைடு இருக்கிறதுக்கும் டோட்டலாக டிஃபர் ஆகும். அது ஏன்னு அதை போக போக தான் உங்களுக்கு அப்படின்னு நான் சொல்லிகிட்டே போகிறேன். அது ஏன்னா அந்த சைடில் வந்து மலை தானே, மலைக்கு கீழே வந்து இந்த ஆறு இதெல்லாம் போகும். அதனால் அந்த ஆற்றுப்படுகையில் இருக்கிறதுனால என்னமோ தெரியல, இங்கே பக்காவாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே கிளைமேட்டு செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். நான் வந்து கரெக்டாக ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இங்கே வந்து நினைக்கிறேன், 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இங்கே தான் வந்துட்டு இங்கே ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தோம். அதனால் இங்கேயே தான் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தேன். வேறு லெவலில் அப்போல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து மழை ரெகுலராக கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டு இருந்தனால அப்போ இதோடு இன்னும் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், சைடில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இந்த சைடு ஃபுல்லாக தென்னை மரம், இந்த சைடு இருக்கிறதும் ஃபுல்லாக தென்னை மரம். இந்த காலையில் சன்ரைஸ் ஆகிறது அப்படியே வேறு லெவலில் இருக்குது கிளைமேட்டு. ஜஸ்ட் என்ஜாயிங் இட். இந்த சைடு பாருங்கள், ஃபுல்லாகவே இந்த சைடு ஃபுல்லாகவே அப்படி தான் தென்னை மரம். அது என்ன விவசாயம் தான், இங்கே மெயினாக பார்க்குறது ஃபுல்லாகவே விவசாயம் தான். இவங்களுக்கெல்லாம் வேறு எதுவுமே தேவைப்படாதுங்க, அவ்வளோதான். இதிலேயே அப்படியே வேறு லெவலில் வாழ்ந்துட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கோழிக்கொண்டை, அதுக்கப்புறம் அந்த சைடுக்கு வந்து செவ்வந்தி பூன்னு நினைக்கிறேன். பா வேறு லெவலில் இருக்குங்க. உண்மையாகவே இந்த சைடு பார்த்தா ஃபுல்லாக சோளத்தட்டையாக, ஆமாம் சோளத்தட்டை போட்டிருக்காங்க. இந்த சைடு பூ காட்டு செம்மையாக இருக்குது பாருங்கள், வேறு லெவல் இருக்குப்பா சாமி. கிளைமேட் அப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரில. சத்தியமாக கேமரா வந்து ஆஃப் பண்ணாமே தான் வந்துகிட்ருக்கேன் நான். உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் வீடியோவில் காட்டுன்னு தெரில, ஆனால் எங்கேயுமே நான் கேமரா ஆஃப் பண்ணவே கிடையாது. தோணலை, இங்கே சுத்தமாக ஆஃப் பண்ணவே தோணலை, அந்தளவுக்கு இருக்குது. சீனரிஸும் சரி, ரோடும் சரி, அந்த காலையில் அந்த ப்ளசன்ட் மைண்டும் அப்படியே என் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே அட்மாஸ்பியர் செட் ஆன மாதிரி இருக்குது. வேறு லெவலில் இருக்குது பா. இந்த ஹில்ஸு அப்படியே ப்ளைன் ரோடு, எந்த இதுவும் இல்லை, என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டே போயிட்டுருக்கேன். ஸ்பீடும் சத்தியமாக ஸ்பீட் போகிறது கூட தோணலைங்க. ஏதோ ப்ளைன் ரோடு கிடச்சா லைட்டாக ஒரு த்ராட்டில் கொடுத்து பார்க்கலான்னு தான் தோணும், ஆனால் எனக்கு அந்த ஸ்பீட் போகணுன்னு கூட தோணலை. அப்படியே சும்மா ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். அவ்வளோதான். கடவுரில் இருக்கும், இங்கே வந்து இந்த கடவுர் அரண்மனைன்னு சொல்லுவாங்க, கடவுர் சமஸ்தானத்தோட அரண்மனை, அதை வந்து பார்க்கலான்ட்டு வந்திருக்கோம். இதில் வந்து நிறைய மூவிஸ்லாம் எடுத்துருக்காங்க. நான் அது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு அரண்மனை காட்டினதுக்கப்புறம் காட்டுறேன் சொல்கிறேன். கோயில் இதுதான் அரண்மனையா? நானே ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரேன். நான் இங்கே தான் இருக்கேன், இந்த ஊர் தான், ஆனால் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. பக்கத்து ஊர் தான், ஆனால் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. ஃபஸ்ட் டைம் நானே இப்போ தான் வர்றேன். அதுவுமே காலைல வீட்டிலலாம் கேட்டுட்டு தான் வந்தேன். உள்ளே விடுவாங்களான்னு கேட்டதுக்கு இல்லை, கொரோனானால உள்ளெல்லாம் விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஊர்க்காரவங்க.
ஜஸ்ட் இதை வியூ மட்டும் பார்த்துக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. அம்பாசிட்ரு காரு உள்ளெல்லாம் என்ன இருக்கும் போல் லேண்டு, ஆனால் உள்ளே விடுவாங்களான்னு தெரில. கோயில் ஆப்போசிட்லேயே கோயில், அண்ட் இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து இவங்க சமஸ்தானத்துக்குரியது தானா, சிங்கம்பட்டி சமஸ்தானம் அதுன்ட்டு இந்த சீமராஜா படத்தில் கேள்விப்பட்டது தான். இப்போ தான் நேரில் ஃபஸ்ட்டு இப்போ தாங்க நேரில் இந்த மாதிரி அரண்மனை பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி மைசூர் பேலஸ் பார்த்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். பரவாயில்ல, நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங்கில் அடிச்சுன்னு அந்த ட்ரெடிஷ்னல் மரமும் நான் அப்படியே வச்சுருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது அது. தென்னை மரம் முன்னாடி உள்ளெல்லாம் கார் நிற்கிது, ஆள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அம்பாசிட்ரு நிற்கிது, அம்பாசிட்ரில் எழுதியிருக்காங்க கடவுர் சமஸ்தானம்னு எழுதியிருக்கு. உண்மை அந்த காலத்தில் நல்லா வாழ்ந்துருக்காங்க, பெரிய பெரிய வீட்டெல்லாம் கட்டி. பரவாயில்ல, அந்த பக்கத்துலேயும் ஒன்று இருக்குது, ஆனால் அதை வந்து மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. தேரெல்லாம் நிற்பாட்டியிருக்காங்க. ஒரு வேலை திருவிழாவுக்கு அந்த கோவிலுக்கு இருக்கிறதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அவ்வளோ தாங்க. அப்படியே நேராக அடுத்து ஸ்பாட் வந்து பொன்னனியார் டேம் தான். அங்கே போயிட்டு உங்களுக்கு பண்ணுறேன், அப்படி இல்லாட்டா இடையில ஏதாச்சும் சீனரி சீல் இருந்தால் பண்ணுறேன், அப்படி இல்லாட்டா நேராக அங்கே போயிட்டு நான் பண்ணுறேன். இப்போ பார்த்த அந்த கடவுர் அரண்மனையில் தான் வந்து அரண்மனை கிளி இந்த ராஜ்கிரண் படம் ஒன்று இருக்குங்க, அந்த படம் எடுத்தாங்களா. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு படம் எடுத்திருக்கேன்னு சொன்னாங்க, எடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் எக்ஸாக்டாக என்ன மூவிஸ் நல்லா தெரில. அரண்மனை கிளி படத்தில் நானே பார்த்துருக்கேன். நான் வந்து இப்போ இன்னைக்கு காலில் தான் கேட்டப்போ அப்பா சொன்னார், அப்பா சொன்னதுன்னு சர்ச் பண்ணி பார்த்தேன். அரண்மனை கீழ் படத்தில் வந்து இந்த அரண்மனையில் தான் எடுத்திருப்பாங்க. அது வேறு என்ன அரண்மனைன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரில. ஒரு வேலை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஹே கைஸ், நான் உங்கள் கோபி. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பொன்னனியார் டேமுக்கு பேக் சைடில் நிற்கிறோம். ஃப்ரண்ட் சைடு வந்து அப்படியே போகிறப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போதைக்கு வந்து இதை மட்டும் லைட்டாக அப்படியே உங்களுக்கு சினிமேட்டிக் ஷாட்டில் அப்படி இல்லாட்டினா டைம் லேப்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் காட்டுறேன். வர்றப்போ பார்த்தீங்கன்னா சீனரிஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சன்ரைஸ் வந்து இங்கேருந்து பார்க்குற மாதிரி வந்திருக்கணும். நம்ம வந்து சன்ரைஸ் அங்கேயே பார்த்துட்டு வந்தோம், அதனால் வந்து இதை மிஸ் பண்ணிட்டோம். பரவாயில்ல, ஏதோ இதுக்காச்சு வந்தோமே. டாமி வந்து இங்கே நிற்கிறாப்புல ஹெல்மெட்டு பேக்கெல்லாம் கழட்டி அங்கே போட்டாச்சு. அப்படியே லைட்டாக ஒரு வீடியோஸ் அப்புறம் சினிமாட்டிக் ஷாட்டு டைம் லேப்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டிதான். சும்மா அது நம்ம லோக்கலில் என்னென்ன ஏரியா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இங்கே நிறைய சுற்றுறதுக்கு இருக்குது. நிறையா பேர் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் வந்து இது வரைக்கும் இங்கே எதுவும் போடலை. பார்ப்போம், அப்படியே ஒவ்வொரு வீடியோவும் வந்து நான் போடுறேன் கண்டிப்பாக. இனிமேல் டெய்லி ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வரும். ஸோ மறக்காமல் பாருங்கள். அண்ட் இதை வந்து அப்படியே ஒரு சினிமாட்டிக் ஷாட்டை காட்டுறேன். பை பாய். டேம்லேருந்து கிளம்பியாச்சு, அவ்வளோதான். சினிமாட்டிக் ஷாட்டு எல்லாமே எடுத்தாச்சு. ஐ ஹோப் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், போய் போயிட்டு முன்னாடி உங்களுக்கு டேமோட இது மட்டும் காட்டிட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான், நேராக அப்படியே வீட்டுக்கு தான் போகணும். பார்த்தீங்கன்னா டேமோட ஃப்ரண்டேஜ், தண்ணி வந்து இங்கே எப்போவுமே அவ்வளோதான் இருக்கும். நான் வந்து இப்போ ஒரு 4-5 வருஷமாக பார்த்துட்ருக்கேன், இவ்வளோதான் லெவல் வந்து கரெக்டாக இதே லெவலில் தான் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. அது என்னென்னு தெரில, கிரவுண்ட் வாட்டர் லெவலும் இல்லாததுனால அப்படியே இதே லெவல்லே இருக்குது. அப்படியே வண்டின்னு படிட்டு உங்களுக்கு இறங்கி காட்டுறேன்.
கிளம்பலாம். ஃப்ரண்ட் ஏஜ் அவ்வளோதான் காட்டியாச்சு. லைட்டாக கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டு அந்த கேட் இருக்கும்ல, அந்த மடை திறக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அது மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். கேட்டுக்கு உள்ளே வந்து பர்மிஷன் கிடையாது, உள்ளே வந்து போக முடியாது, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. ஸோ ஜஸ்ட் இங்கே நின்றுட்டு அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அவ்வளோதான், அப்படியே கிளம்பலாம். இப்படி கீழே வந்து பார்த்தீங்கன்னா பார்க் இருக்குது, இங்கே டேமோட பார்க்கு தான். உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்து தான் உள்ளே போனோம், என்ட்ரன்ஸ் அமௌண்ட் கொடுத்து தான் உள்ளே போனோம். அண்ட் இப்போ வந்து இந்த பேண்டமிக்னால் ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. முன்னாடி பாருங்கள், முள் போட்டு ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திறந்துருந்தால் உள்ளே போயிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா சுற்றிருக்கலாம். அந்த அவ்வளோ தான் கேஸ், அப்படியே கிளம்ப வேண்டி தான் முடிச்சாச்சு. இந்த ஏரியா தான், இந்த ஏரியா பேர் தான் பார்த்தீங்கன்னா டேம் நால் ரோடுன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து வையம்பட்டிலேருந்து வந்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரைட்டாக இந்த பைபாஸ்லேயே, இந்த மெயின் ரோட்லேயே வந்து கரூர் பைபாஸ்லேயே வந்துட்டு இந்த டேம் நால் ரோட்லேருந்து லெஃப்ட் எடுத்து உள்ளே போனாலும் நீங்கள் இது இங்கே பொன்னனியார் டேம் போகலாம். நான் வந்து அந்த வழியாக சுற்றி வந்ததுனால அப்படியே வந்துட்டேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கரூர் பைபாஸு. நான் வந்து இப்போ வையம்பட்டி, இப்போ வையம்பட்டி சைட் போயிட்டுருக்கேன். இதுக்கு ஆப்போசைட் போனீங்கன்னா வந்து டைரெக்டாக கரூர் போகலாம். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஆல்ரெடி ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து கூடிய சீக்கிரமே வரேன். அவ்வளோதான், நான் உங்கள் கூப்பி இது நம்மளோட சேனல் டாமி பை விலாக்ஸ். மறக்காமல் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் வந்து பைக் ரிவ்யூஸ் அண்ட் மோட்டோ விலாகிங் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுவேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் பாய் பாய் ஃப்ரம் கோபி.